மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போல் ஒன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே विनत विविध भूत व्रात रक्षे श्रुतिशरसी विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुजी भक्तिरूपा रूपा श्री पराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहिता श्री, पुरो श्री वत्सांक श्रेयसे मेस्तु भूयसे கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் ஸ்ரீரங்க நாச்சியாரான பெரிய பிராட்டியாரை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்கிற ஸ்தோத்திரம் பிராட்டியினுடைய பெருமைகளையெல்லாம் பலபடியாலே மிகவும் விரிவாக அனுபவிக்கின்ற அத்தமான ஸ்தோத்திரம் இது இந்த ஸ்தோத்திரத்திலே பிராட்டியினுடைய பெருமைகளை வர்ணித்தவர் அவருடைய வடிவழகையும் வர்ணித்தார் அவள் எழுந்தருளி இருக்கிற அந்த இருப்பு வீட்டிற்கும் இருப்பு எல்லாவற்றையும் வர்ணித்தவர் அவருடைய பருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பால்ய பருவம் முடிந்து பருவம் வந்து சேருகின்றதற்கும் இடைப்பட்ட பருவமாக ராதவள் அடியோடு அந்த குழந்தை பருவத்திலேயும் இல்லை ஆனால் இன்னும் யவ்வனப்பருவத்திலே நுழைந்து விடவும் இல்லை அது இரண்டிற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு பருவம் ஸ்ரீ ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டுகின்ற பொழுது எவ்வன பருவம் வந்து தலைக்காட்டினவாரே என்று அப்படி அப்பொழுதுதான் எவ்வன பருவம் வரத் தொடங்கி இருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த பாலிய பருவம் குழந்தை பருவம் என்கிறது முடிந்திருக்கிறது என்பதாக பிராட்டியினுடைய பருவத்தை வர்ணிக்கிறார் அவள் எப்படிப்பட்ட பருவத்தை உடையவள் என்னால் இன்னும் எவ்வனம் என்னால் நன்றாக இளமை பருவம் முழுவதுமாக வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் அப்படி இளமை பருவம் முழுவதுமாக வரவில்லை ஆனால் பால்ய பருவம் முடிந்து விட்டது என்றால் அப்போ இளமை பருவத்திற்கும் பால்ய பருவத்திற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த பருவம்தான் பிராட்டியினுடைய பருவம் என்று கீழே எல்லாம் அப்படி காட்டியிருக்கிறார் ஏனென்றால் எம்பருமான் இளமை பருவத்திலே இருக்கிறான் என்னால் அப்பொழுது அவனை விட சற்று சிறியவளாகவென்றோ இவள் இருக்க வேண்டும் என்கிற கருத்திலே இப்படி சொல்லுகிறார் ஏற்கனவே கூட நான் தெரிவித்தேன் வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் பற்றி சொல்லுகின்ற பொழுது ராமபிரானுக்கு திருக்கல்யாணம் செய்கின்ற பொழுது அவனுக்கு என்ன வயசு என்று அப்படி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு பன்னிரண்டு வயது என்று அப்படி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் வைத்து நமக்கு பெரியவா சான்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்பொழுது சீதை பிராட்டிக்கு ஆறு வயதான் ஆக இதையே நாம் இங்கேயும் கொள்ளலாம் அல்லது இப்பொழுது எம்பெருமானுக்கு இருபது வயது என்று வைத்து கொண்டோமானால் அப்பொழுது பிராட்டி என்கிறவள் என்ன நம்முடைய கணக்கிலே ஒரு பதிமூன்று பதினான்கு வயதிலே இருக்கிறவளாக அப்படி கொள்ள வேண்டும் ஆயினாலே அவன் இளமை பருவத்தில் இருக்கிறான் இவள் இளமை பருவத்திற்கு முன் முற்பட்ட ஒரு நிலையிலே பிராட்டி இருக்கிறாள் என்று அதைத்தான் நமக்கு சொல்ல வேண்டும் அதாவது இங்கே ஸ்லோகத்திலே பராசர பட்டர் மிக அழகாக காட்டுகிறார் ாட்டிக்கு இன்னும் அவருடைய திருமுலை தடங்கள் நன்றாக முற்றுப்பெற்று வளரவில்லை என்று அதையே இளமை பருவத்திற்கு அதாவது இளமை பருவம் இன்னும் அதாவது பருவம் இன்னும் முழுதும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதை அப்படி பல விஷயங்களாலே எடுத்து காட்டுகிறார் ஆமர்யாதமகண்டகம் ந அத்யாபின

அது ஆ என்னால் எவ்வளவு வளர வேண்டுமோ அவ்வளவு இன்னும் வளரவில்லை என்று சொல்லுகிறார் இது நம்மாழ்வார் தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு திருவருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பாசுரம் அருளி செய்கிற பொழுது அதிலும் அந்த நம்மாழ்வாராகிற நாயக்கி அப்பொழுது அவருக்கு பராங்குஷ நாயக்கி என்ற திருநாமம் ஏற்படுகிறது அந்த பராங்குஷ நாயக்கியாக இருக்கிற நிலையிலே அவர் எப்படி இருக்கிறார் என்கிறதே அவருடைய திருத்தாயார் சொல்லுவதாக மிக அற்புதமான ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறது அதை அப்படியே இங்கே நாம் நினைத்து பார்க்கலாம் முளையோ முழுமுற்றும் போந்திலா மொய்பூங்குழல் குறியா கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ வெனமிழிருங்கண் இவள் பரமே என்று இப்படி அந்த பாசுரம் செல்லுகிறது அங்கே முலையோ முழுமுற்றும் போந்திலை என்றார் இன்னும் எவ்வன பருவத்திற்குரிய அடையாளம் இவளுக்கு முழுவதுமாக வந்து சேரவில்லை என்பதை அங்கே முழுமுற்றும் முலைபோந்திலாய் என்று சொன்னதை இந்த இடத்திலே இவளுக்கு பிராட்டிக்கு சொல்லுகிற பொழுது ஆமரியாதகம் அகண்டகம் ஸ்தனயுகம் இன்னும் முழுமையாக வளரவில்லை அத்தியாபின ஆலோகித ஸ்மித விப்ரமா அதாவது இவளுடைய கண் திருக்கண் பார்வை அது எப்படி இருக்கிறது என்றால் இன்னும் இளமை பருவத்திற்குரிய அதாவது இந்த இரண்டு பருவத்திற்கு இளமை பருவம் என்னால் அப்பொழுது பார்க்கின்ற பார்வையே சற்று வேறு விதமாக இருக்குமா யான் நோக்குங்கால் நிலநோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்படி இருக்கும் ஆனால் சற்று குழந்தை பருவமாக அந்த இளமை பருவம் வருவதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய பருவத்தில் அது இயற்கையாக கண் பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே இருக்க வேணும் அது ஆக நான் அத்யாபி ஆலோகித்த ப்ரூபேதஸ்மித விபிரமாஹா ஜெகதிவா நைசர்கிகத்வாஜா என்று சொல்லுகிறார் அங்கே திரு திருவருத்த பாசுரத்திலே கூட இதை பற்றி மிக அழகாக ஒரு சர்ச்சை செய்யப்பட்டது அங்கே முளையோ முனுவூட்டும் போந்தில குழல் குறிய அவளுடைய முடி இன்னும் நீண்டதாக வளரவில்லை என்று இப்படி அவ இளமை பருவம் வரவில்லை என்பதற்கு உண்டான எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் அங்கே பாசுரத்திலே சொல்லுகிற பொழுது என்ன சொல்லிவிட்டார் கடல் மண்ணெல்லாம் விலையோவனமிழிருங் கண் என்று சொன்னார் அந்த கண்ணானது எப்படி இருக்கிறது கடல் மண்ணெல்லாம் விலையோ இந்த உலகம் முழுவதும் விலையாக கொடுத்தாலும் போராது என்று சொல்லும்படியான கண் என்று அந்த கண்ணை வர்ணித்தாள் தாயார் இதை கேட்டார்களாம் பராசர பட்டர் கேட்டார்களாம் இது என்ன முலை இன்னும் முழுமுத்தும் போந்தில் என்றார் இன்னும் முடி வளரவில்லை என்று சொன்னார் இதற்கெல்லாம் குறை சொல்லிக்கொண்டு வருகிற பொழுதோ கண்ணுக்கு மட்டும் சொல்லுகிற பொழுதோ அப்படி உலகமெல்லாம் விலை பெறும் கண் என்று சொன்னாரே அதுக்கு பெருமை என்றோ சொன்னார் அதுக்கு என்ன காரணம் என்று பட்டரிடத்தில் கேட்டார்களாம் உடனே அதுக்கு பட்டர் அழகாக பதில் சொன்னார் அந்த பருவத்திலே தான் கண் அப்படிப்பட்ட விலை பெற்றதாக இருக்கும் அதாவது எந்த பருவத்திலே அதாவது குழந்தை பருவத்திலே இன்னும் எவ்வனும் முதிராத பருவத்திலே எல்லாவற்றையும் சாதாரணமாக பார்க்கிறதாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் ஆயினாலே அவர்களுடைய கண்ணுக்கு ஒரு குறை சொல்ல முடியாது ஆனால் எவ்வன பருவம் வந்துவிட்டால் அவள் நாயகனை நோக்குவதும் கடைக்கண்ணால் பார்ப்பதும் இப்பொழுது நாம் சொல்லுமே யாம் நோக்குங்கால் நிலம் நோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி என்றெல்லாம் சொல்லுகிறோமே இப்படிப்பட்ட இந்த குறும்பு பார்வை என்கிறது சற்று பருவம் முதிர்ந்தால் தானே ஏற்படும் ஆயினாலே இதுவும் அந்த கண்ணினுடைய இளமையைத்தான் சொல்லுகிறது என்று அங்கே பராசர பட்டர் உழி செய்தார் என்று அங்கே அந்த திருவருத்த பாசரத்திலே வியாக்கியானத்திலே சொல்லப்படுகிறது இப்பொழுது பட்டருடைய இந்த ஸ்ரீசுக்தி ஸ்லோகம் அதிலேயும் பிராட்டியினுடைய தன் திருக்கண்கள் அது என்ன சொல்லணும்னா அந்த கண்ணனுடைய பார்வையில் வேறுபாடு எதுவும் தெரியவில்லை அதாவது எவ்வளவு இளமை பருவமாயிருந்தால் சற்று பார்க்கின்ற பார்வையிலே வேறுபாடுகள் தெரியும் ஆனால் இங்கே ஆலோகித்த அத்தியா ப்ரூபேத விபிரமாக ந என்று இப்பொழுதும் அது அப்படி இல்லை நைசர்கிக என்று சொன்னார் அவர் அதற்கு மேலே இன்னும் ஒரு மேலே போய் இவள் போக ஸ்ரோதஸில் வந்தால் அதாவது எம்பெருமானோடு அனுபவத்தில் வந்தால் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் சூதே சைஷவ யௌவன வியரஹா சைஷவ எவ்வனவியரஹா என்றால் சைஷவ பருவமும் இல்லை ஆனால் இன்னும் முழுவதாக பருவமும் வந்துவிடவில்லை அப்படிப்பட்ட அவருடைய திருமேனியிலே காத்திரேஷு தே சௌரபம் அவருடைய திருமேனியிலே அந்த மனமானது நன்றாக அப்படி வாசனையாது வீசுகிறது போகசுரோதி போகசுரோத என்னால் எம்பெருமானோடு கூடியிருந்து ஆனந்தத்தை அனுபவித்தல் அப்பொழுது காந்த தேசிக கரக்கிராகனே என்று எம்பெருமான் இவளை கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் எந்த ஒரு இன்ப நிலைக்கும் என்று அப்படி அதாவது கணவனுடைய தான் இவள் இருக்கிறாளே தவிர இவளுக்கு இன்னும் தன்னுடைய பருவம் முத்தாதபடியினாலே தானே ஒரு விஷயத்தை அப்படி நினைக்கக்கூடிய அளவிலே இவள் இல்லை என்கிறத தெரிவிக்கிறார் அப்படி காந்த தேசிக காந்த தேசிகன் என்னாலன்னா காந்தனாகர தேசிகன் அதாவது ம தன்னுடைய கணவனாகிற ஆசிரியன் அவன் கையை பிடித்து கொண்டு போய் இப்படி கிராக கஷமாக என்று அப்படிப்பட்ட பருவத்தை உடையவளாய் இந்த பெரிய பிராட்டியார் சிறிமகாலுமி ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்திலே அவளுடைய அந்த பருவத்தை வர்ணித்தார் அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலேயும் என்ன சொல்லுகிறாருனால் அந்த பிராட்டி எவ்வளவு எவ்வளவு இருக்கிறாள் எவ்வளவு இளமை பருவத்தை இருக்கிறாள் இவளை வர்ணிப்பதே மிகவும் சாகசமாயிருக்கிறது என்று அப்படி அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் ஆமோதத்புதசாலி யௌவனதா வியாக்கோஷம் அம்லா நிமது சௌந்தர்யாமிரத சேகசீதளம் இதம் லாவண்ய லாவண்யசூத்திர்ப்பித்தம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்கசுமன்சந்தர்ப்பணம் தேவிதே காந்தோர பிரதியத்னம் யத்னம் கவிம் திக்மாம் அகாண்டா குலம் இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியை ஒரு பூந்தொடையலாக அதாவது தொடுத்த மலர் மாலை அதற்கு தொடையல் என்று பெயர் அதுபோல பிராட்டி இருக்கிறாள் என்று முதலிலே வர்ணிக்கிறார் அப்படி வர்ணித்து விட்டு ஐயோ இப்படியெல்லாம் வர்ணிக்கிறேனே இது தகுமா என்று அதற்கு தாம் அனுச வருந்தவும் செய்கிறார் என்று நாம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் ஆமோத அத்புதசாலி என்னால் நன்றாக வாசனையுடையதாக இருக்கிறது எவ்வன தசா வியாக்கோஷம் என்று எவ்வன தசை அது வரப்போவதை நன்றாக அது வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது அம்லானிமத்து என்றால் மிகவும் மென்மையானதாக இருக்கிறது சௌந்தர்ய அமிர்த சேக சீத்தளம் என்று அந்த அழகினுடைய சௌந்தர்யம் அழகு வெள்ளம் சமர்த்த அந்த அமிர்தம் அழகாகிற அமுத வெள்ளம் அது அப்படியே பெருகுகிறது இதம் லாவண்ய சூத்திரார்பிதம் லாவண்யமாகிற ஒரு நூலிலே கோர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது சௌந்தர்யம் என்னால் ஓரோரு அவயவத்திற்கும் உண்டான தனித்தனியான அழகு கண் அழகு காது அழகு மூக்கு அழகு என்று ஒரு அங்கத்தையும் தனித்தனியாக சொன்னால் அதற்கு சௌந்தர்யம் என்று பெயர் மொத்தமாக அழகு என்றால் அதற்கு லாவண்யம் என்று பெயர் ஆ பிராட்டினுடைய ஆனது இந்த லாவண்யமாகிற நூலிலே கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் மொத்தமாகவும் அழகு தனித்தனியான அவயவங்களும் அழகு அப்படிப்பட்ட அழகு ஓடு கூடியவளாய் கோமல அங்க சுமன சந்தர்ப்பணம் என்னால் இப்படிப்பட்ட மிகவும் மென்மையான அங்கங்களோடு கூடியவளாய் சுமன இந்த தொடையல் அந்த தொடுத்த மலர் மாலை போலே இருக்கக்கூடிய தேவிதே நீ எப்படி இருக்கிறாய் என்னால் அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே திருமார்பிலே மலர் மாலை போலே இருக்கிறாய் காந்தோர பிரதி எத்தனம் என்னால் அந்த காந்தகா உன்னுடைய கணவனான அழகிய மனவாளன் அவனுடைய மார்பிலே அப்படி சாற்றப்பட்ட ஒரு அற்புதமான மாலை போலே இருக்கிறாய் என்று சொன்னவர் அடுத்த கடம் என்ன சொன்னார் ஐயோ இப்படி சொல்லலாமா பிராட்டியை போய் இந்த சாமானியமான மலர் மாலைகளுக்கு ஒப்பிடலாமா அதுவும் எம்பெருமானுடைய திருமார்பிலே அவள் ஊசலாடுகிறாள் ஹா கஷ்டம் என்று கீழே ஒரு ஸ்லோகத்திலே சொன்னார் அல்லவா அவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே அப்படி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்றதை சொல்லுவதற்கே கஷ்டமாயிருக்கிறது என்று அப்படி சொன்ன நாம் இப்பொழுது மறுபடியும் அவளை மலர்மாலை போலே அங்கே எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கிறாள் என்று சொல்லலாமா என்று நினைத்து கவிம் திக்மாம் ஐயோ நான் இப்படி சொல்லிவிட்டேனே ஐயோ இப்படி நான் சொல்ல வேண்டி வந்ததே என்று அகாண்டா குலம் என்று இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டதே என்று தம்மை தாமே நொந்து கொள்வது போல முதலிட அவளை வர்ணித்தார் அப்படி வர்ணிப்பதும் தகாது அந்த வர்ணனைக்கும் அவள் அப்பாற்பட்டவள் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி பிராட்டியனுடைய பெருமையை நமக்கு எடுத்துரைக்கிறார் பராசரபட்டர் ஸ்ரீயாத்தய கல்யாண நிதையே நிதயர்த்திநாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய்னாய மங்களம் ஸ்ரீமத் ஸ்ரீமத்துமாத்திருமுனிமாநாசினே மங்களம் स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ